யாரும் பார்க்கல. பையனை டிஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான். பையனோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவனுக்கு யாரும் இல்லை. சரி விடு, இருக்கிறத விட வெளியில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏதோ உனக்கு சாப்பாடு இடம் எல்லாம் கிடைக்குதுல்ல, உனக்கு தான் நல்லா படிப்பு வருதாடா. நீ ஒழுங்காக படிச்சு பெரிய அளவு வர்ற, அதுக்கு நான் பொறுப்பு. எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி உன்னை போலீஸ் ஆக்கிடுறேன். போலீஸ் வேலை மட்டும் வேணாம் சார். ஏண்டா போலீஸ் வேலை மட்டும் வேணாம் சார்? என்னாச்சுடா தம்பி? ஐயோ போலீஸ் வேலை மட்டும் வேணாம் சார். சார், இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறார் சார். சார், நல்ல தம்பி இப்போ சென்னையில் தான் இருக்கான். ஜாமீன் ஆகிட்டானா? அவன் மேலே 15 கேஸ் இருக்கு, ஆனால் 16 வெளில தான் இருக்கான். ஃபுல்லாக கூலிப்பட டீலிங் தான், ஆனால் ஏதோ ஒரு பெரிய விஷயமாக தான் பிளான் பண்ணிட்டுருக்கான் சார். அவனை மப்டியில் ஃபாலோ பண்ண போகிறேன் சார். வெப்பன் பர்மிட் கொடுங்க. என்னதா சார் இதெல்லாம் சொல்லுமா? நீங்கள் சொல்கிறது என் கடமை சார். மாடல் புரூனி, 8 புல்லட்ஸ், லோடெட். சத்யா உக்காரியா, வேலைலாம் எப்படி போகுது? போகுது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீ ஸ்டேஷன் மேம்ல ஷேர் வாங்காமல் இருக்கியாம? வாங்கிக்கியா? இந்த வயசில் சம்பாதிக்காம எப்படி? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். ரைடரை பார்ப்போ. ரைடருங்க? என்னையா? இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அங்கே போ சார். குட் மார்னிங் சார். என்ன பிரச்சனை? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். அதான்யா, என்ன பிரச்சனை? என்னை ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் திட்டான் சார். என்னென்ன என்னன்னு சொன்ன தானே ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓ, திட்டான் சார். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை இல்லையே சார். கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை தானே சார். இது வரைக்கும் நீ யாரும் அப்படி திட்டணும் இல்லை சார். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க சார். சரி, எடுப்போம். பக்கத்தில் ஸ்டேஷ்னரி இருக்கு, 2 கட்டு பேப்பரு, 10 பேனா வாங்கிட்டு வா.
போயா? பேப்பர் வாங்க போறியா? அப்படி எல்லாருக்கும் டீ சொல்லிடு. கவலைப்படாத, உன் மேட்டரை பேசி தீர்த்துடலாம். பேசலாம் வேணாம் சார், எஃப்ஐஆர் போடுங்க சார். எஃப்ஐஆரா? அதெல்லாம் பெரிய கேஸுக்கு தாயா? இன்ஸ்பெக்டர் வேற கையெழுத்து போனால. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசுறேன் சார். யார் இன்ஸ்பெக்டர் சொல்லுது? சார், நான் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் வாசலில் டைப்ரைட்டர் வச்சுருக்கேன் சார். அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் டைப் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி ஒருத்தன் வந்தான் சார், அவனுக்கும் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் டைப் பண்ணி கொடுத்தேன். ஒரு 500 ரூபாய் நீட்டினா சார், 20 ரூபா சேஞ்ச் இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்னை ஏடகோடமாக பேசி பிரச்சனையாகி அவன் என்னை போட்டா திட்டான் சார். யோ, இன்ஸ்பெக்டர் முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லாதியா? சார், இவன் தான் சார் வந்தாலே. சில்லறன் கிட்ட கட்ட வந்து திட்டுவியா? சாரி சார், ஒரு எமர்ஜென்சி ஒர்க். அந்த டென்ஷனில் என்ன எமர்ஜென்சி? பிஸ்னஸ் சார. ஆ, பிஸ்னஸ் டீல் சார். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஜுவல்லரி சார். ஏயா, சில்லற வச்சுருக்க மாட்டேன். சில்லறன் கேட்டால் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுவியா? சார்கிட்ட மன்னிப்பு கேளு. ஆ, சத்யா வாங்கிக்க, வாங்கிக்கியா? ஒன்னால் நீங்கள் 15 ரூபா வேஸ்ட். போயாங்க. கவலைப்படாதீங்கண்ணே, அந்த அக்கா தான் வந்துட்டாங்களே. உங்கள் பிரச்சனை அவங்கள்ட்ட சொல்லலாம், அவங்க டிவியில் போடுவாங்கண்ணே. அக்கா, அன்றைக்கி என்ன ஏதோ பேட்டி எடுத்தீங்களே, அது எப்போக்கா டிவியில் வரும்? சீக்கிரம் வரும்டா, நானே உனக்கு சொல்கிறேன். இந்த பெரியவருக்கு ஏற்பட்டுள்ள அநியாயத்தை நியூஸ் 8 வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கு காரணமான இன்ஸ்பெக்டர் குணசேகரன் மீதும் மற்ற போலீஸ்காரர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நியூஸ் 8-க்காக மீரா வாசுதேவன். பேசியா நீ? ஏய், உன்னோட வாட்டியை திருட பார்த்த? சார்